ஒரு சைடு கோல்ட் ஏர், இன்னொரு பக்கம் ஹாட் ஏர் ஜென்ரேட் பண்ணும். ஸோ ஏர் ஜென்ரேட் பண்ண தட் மீன்ஸ் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த சைடு வந்துட்டு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், எதுவுமே பிளைனாக இருக்கு இல்லைங்களா, இந்த சர்ஃபேஸ் எப்பயுமே ஹாட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ். ஹலோ டெக்கிஸ், இன்னைக்கு நம்ம ஐஐடி ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன காம்போனன்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஇசி 12706. ஸோ பெலிட்டியர் அப்படின்ற இந்த தெர்மோ எலக்ட்ரிக் மாடியூலை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தெர்மோ எலக்ட்ரிக் மாடியூல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஒரு சைடு ஹாட் ஏரையும், அதாவது இந்த பக்கம் பாருங்கள் ஹாட் ஏரையும், ஸோ எந்த சைடு நம்பர் எழுதியிருக்கோ இந்த பக்கம் கோல்ட் ஏரையும் கொடுக்கும். ஸோ இது எப்படி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோல்ட் ஏரை கொடுக்கும். ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி ஃபுல் வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம செக் பண்ண போறோம். செக் பண்றதுக்கு TEC 12706 அப்படின்ற இந்த பெல்டியர் மாடியூல் தான் நம்ம எடுத்திருக்கோம். இது தெர்மோ எலக்ட்ரிக் கப்புள் மாடியூல் அப்படிம்பாங்க. ஒரு சைடு கோல்ட் ஏர், இன்னொரு பக்கம் ஹாட் ஏர் ஜென்ரேட் பண்ணும். ஸோ ஏர் ஜென்ரேட் பண்ண தட் மீன்ஸ் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த சைடு வந்துட்டு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், எதுவுமே பிளைனாக இருக்கு இல்லைங்களா, இந்த சர்ஃபேஸ் எப்பயுமே ஹாட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த எழுதியிருக்க சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இப்போ எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம சப்ளை கொடுக்க போகிறோம். ஸோ இது 12 வோல்ட் வரைச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிக்கும். ஸோ 12 வோல்ட் தான் மேக்ஸிமம். அது மட்டும் இல்லாமல் ஆம்ஸு 6 ஆம்ஸ் வரைச்சு தான் மேக்ஸிமம் இது யூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் 60 வாட்ஸ் வரைச்சு இது ஒர்க் பண்ணும். ஸோ இப்போ இதில் ரெண்டு ஒயர்ஸ் இருக்கும். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ஒயர். ஸோ ரெட் ஒயர் எடுத்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி, இது நான் 12 வோல்ட் பேட்டரியில் எடுத்துக்கிறேன். ஸோ இது 12 வோல்ட் பேட்டரி. ஸோ பாசிட்டிவ் ஒயர் எங்கேயும் நெகட்டிவ் ஒயர் எங்கேயும் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை செக் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு ஒரு தெர்மோமீட்டர், எலக்ட்ரிக் தெர்மோமீட்டர் எடுத்திருக்கேன். ஸோ சார் டிஜிட்டல் தெர்மோமீட்டர். இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 29.6 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஸோ இதை நான் டைரெக்டாக பாருங்கள் இப்போ இந்த இடத்துல வைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ 29 டிகிரி இருக்குது, 29.9 டிகிரி இருக்குது. ஸோ பேக் சைடில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30.5 இருக்குது. இப்போ நான் எதுவுமே சப்ளை நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல. ஸோ இப்போ நான் வந்துட்டு சப்ளை நான் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், ஸோ இப்போ பாருங்கள் இதில் 31.1 டிகிரி இருக்குது. இப்போ நான் சப்ளை கொடுத்துட்டேன். சப்ளை கொடுத்ததுக்கப்புறம் இதோட டிகிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும், உங்களுக்கு சில்னஸ் ப்ரொடியூஸ் ஆகும் உங்களுக்கு. தெரியுதுங்களா? ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 2 டிகிரிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்ட் ஏர் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆரம்பிச்சிது. இதில் நம்ம ஒரு ஃபேன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கூலர் ஃபேனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே அட்டாச் பண்ணி இதில் நம்ம வந்துட்டு கூலிங் ஏரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த பக்கம் 26.2 டிகிரி பாருங்கள், டிகிரி கம்மியாகிட்டே இருக்குது. தட் மீன்ஸ் இந்த பக்கம் கூலர் ஏரியா. ஸோ இங்கே பாருங்கள் என் கையே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்டர் வர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு. ஸோ அந்தளவுக்கு இங்கே பாருங்கள் வேத்து இந்த இடம் வந்துட்டு ஃபுல்லாக கூலிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது அப்படியே நான் இந்த சைடை நான் எடுக்கிறேன் பாருங்கள், ஹாட் ஏர் அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணும் உங்களுக்கு பாருங்கள், அப்படியே இன்க்ரீஸ் ஆகும் பாருங்க. தெரியுதுங்களா? டிகிரி பாருங்க இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த பக்கம் ஹாட் ப்ரொடியூஸ் பண்ணுது, அந்த பக்கம் கோல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ 29 இருக்கு, ஏன்னா டைரெக்டாக சப்ளை போயிட்டுருக்கு. இப்போ பாருங்கள் 40 டிகிரி செல்சியஸ்க்கு போயிடுச்சு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கம்மியாகும் பாருங்க உங்களுக்கு. அந்த சைடு இதை வச்சுட்டு வந்ததுனால உங்களுக்கு இதாக இருக்குது. ஸோ ஹீட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வைக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் சப்ளை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெலிட்டர் டிவைஸ் ஒர்க் ஆகுது. இப்போ உங்களுக்கு இதை கூலிங் இன்னும் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சைடு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹீட் சிங்கை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இது மேலே நம்ம பிளேஸ் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அட்டாச் பண்ணிவிட்டு இதுக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம்னா ஹீட் ஏரை ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளோயர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் கொண்டு வந்துடும். ஹீட் ஏர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளோயர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் கொண்டு வந்துடும். ஸோ இது ரன்னிங் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூலிங் வந்துட்டு இங்கே ப்ராசஸ் ஜாஸ்தியாகும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ பாருங்கள் டிகிரி பாருங்கள் கம்மியாகும். பாருங்க டிஜிட்டல் தெர்மோமீட்டரில் டிகிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே இருக்கும்.
பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயிட்டே இருக்கு. அட்வான்டேஜஸ் ஆஃப் திஸ் தெர்மோ எலக்ட்ரிக் கப்புள்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தெர்மோ எலக்ட்ரிக் கப்புள் யூஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பெல்டியர் டிவைஸ் யூஸ் பண்ணி நீங்கள் மினி ரெஃப்ரிஜிரேட்டர் செய்யலாம், இல்லை நீங்கள் ஏர் கூலிங் சிஸ்டம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ நம்ம பேட்டரி இவிஹிக்கெல்லாம் வந்துருச்சு, இவிஹிக்கில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரிலாம் சூடாகுது இல்லையா, ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூல் பண்ணுறதுக்காக நம்ம இதை பற்றி இதை யூஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேட்டரி சிஸ்டம் கூல் பண்ணுறதுக்கான ரிசர்ச்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் இதோட அட்வான்டேஜஸ். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சைடு கூலிங்காக வந்துட்டு இருந்தது அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் ஹாட்டாக வரும். ஸோ இந்த ஹாட்டாக வர சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிவைஸ் மேலேயோ இல்லை ஏதோ ஒரு பிளாஸ்டிக் மேலேயோ பட்டுச்சு அப்படின்னா அது உருகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. அது உருகிறதுக்கான சான்சஸை நம்ம கட் பண்ணுறதுக்கு இந்த சைடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஃபேன் எக்ஸாஸ்ட் ஃபேனு அலுமினியம் சிங்கை வச்சு வந்து கவர் பண்ணிவிட்டு இதிலேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேனை நம்ம ரிமூவ் பண்ணி வெளியில் எடுக்கும். ஸோ அந்த அப்படி வைக்கும்போது இந்த சைடு ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் ஏரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனு அலுமினியம் சேம்பர் வழியாக அப்சர்வ் பண்ணி வெளியில் தள்ளி விட்டுரும். ஸோ இந்த பக்கம் அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த சைடு நம்ம டைரெக்டாகவே நம்ம கூலிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹாட் ஏரை அவாய்ட் பண்ணுறது, ஹாட் சைடை மட்டும் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம கம்பல்சரி ஹீட் சிங்கை நம்ம பிளேஸ் பண்ணி தென் எக்ஸாஸ்ட் ஃபேனை நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய ஹாட் ஏரை நம்ம வெளியில் போக வைக்க முடியும், இல்லாட்டி எதிரையாவது பட்டு ஸோ அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான சர்ஃபேஸ் டேமேஜஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி.